ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹண்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாப்பியான ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரியோடு நம்ம வ்ளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஆனால் அந்த மயில் வந்துருங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சப்போட்டா மரம் இருக்குங்க. அதுலேருந்து சப்போட்டா பழம் வந்து மேலேருந்து அப்படியே கீழே விழுக ஆரம்பிக்குது. அதை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்காக தான் வந்துச்சு. ஒன்று எடுத்துகிட்டு ஓடுது பாருங்களேன். ரொம்ப நாளாக உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேங்க. வந்து மயில் வரப்போ என் கையில் வந்து கேமரா இருக்காது. இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் இப்போ வந்து அடிக்கடி வரதுனால எங்களுக்கு மேலே பயமே இல்லாமல் போச்சுங்க. அப்படியே மெதுவாக வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து போகுது. நாங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து என்னோடய வாக்கிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. நான் இன்றைக்கி வாக்கிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நதின் குட்டி அம்மா நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் பக்கம் நடப்பேங்க. அவனால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு ஸ்டாமினாவும் இல்லை. உடனே வந்து அம்மா தூக்குங்க தூக்குங்கன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். கேட்டால் வந்து இது அவனுக்கு வாக்கிங் அம்மா, அவன் ஆக்சுவலாக உப்பு மூட்டை ஏறிட்டு வரான். கேட்டால் அது வந்து வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருந்தான். குழந்தைங்களை வந்து நம்மளோட எப்பவுமே வந்து கனெக்டடாக வச்சுக்கோங்க. குழந்தை வந்து பெருசாகிட்டான், அவன் வந்து முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து நம்மளோட தவறு தான். நம்ம தான் குழந்தைங்களை வந்து சரியாக வளர்க்கல, சரியாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம கண்டுக்காமல் விடுறோமோ அப்படிங்கிறது தான் உண்மை. அவனை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து என்னோடய வாக்கிங் வந்து நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வாக்கிங் ஜாகிங் வந்து மாற்றி தாங்க பண்ணுவேன். நான் எப்படி 1 கிலோமீட்டர் பக்கம் வந்து நிற்காம நல்லா ஜாகிங் வந்து பண்ணுற அளவுக்கு எனக்கு இப்போ வந்து ஸ்டாமினா இருக்குங்க. மேபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வாக்கிங் போன விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. வாக்கிங் அண்ட் ஜாகிங் ரெண்டுமே வந்து மிக்சடாக தான் போனேன். நிறைய பேர் கேட்கலாம் வந்து வாக்கிங் அண்ட் ஜாகிங் வந்து நம்ம வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக வந்து ரொம்ப ஸ்பீட் வாக்கிங்கும் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்லோ வாக்கிங் இருக்கக்கூடாது. மாற்றி மாற்றி பண்ணணும். ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீட் வாக்கிங் இருக்கணும், அடுத்து ஸ்லோ வாக்கிங் இருக்கணும், கொஞ்சம் ஜாகிங். இந்த மாதிரி மிக்சடாக பண்ணும்போது தான் இந்த கலோரிஸ் பேர்ன் ஆகக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஹைன்னு தான் வந்து நமக்கு வந்து கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் வாக்கிங் போகிறப்ப வந்து மிக்சடாக பண்ணுங்கள். நீங்கள் ஜாகிங் போயிட்டு ரொம்ப வந்து களை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ வாக்கிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம். நான் வந்து நதின் சித்து இவங்க கூட சேர்ந்து எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து இப்போ குழந்தைங்களும் வந்து அந்த ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து இப்போருந்தே நம்ம கொண்டு வரலாம். உடம்பு குண்டாக இருந்தால் தான் நம்ம வந்து வாக்கிங் அண்ட் ஜாகிங் இதெல்லாம் பண்ணணுமா எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நமக்கு வந்து ஒரு மென்டலி நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்கணும். நீங்கள் வந்து எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் மைண்ட் லெவல்லே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கிடைக்குங்க. நிறைய பேர் வந்து நான் வந்து வாக்கிங் போகிற அந்த ஆப் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸை பற்றின ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து வரப்போகுதுங்க. நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்து ரொம்ப நான் தீவிரமாக இருக்க போகிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் அந்த 1 வீக் முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பேங்க. அந்த இதில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இதெல்லாம் வந்து கிடையாது. கொஞ்சம் 4 மணிக்கு முன்னாடி சாப்பிடுவேன். பசி வந்ததுன்னா வந்து 10 மணி 11 மணிக்கும் சாப்பிடுவேன். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் ஒன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நான் தீவிரமாக இருக்க போகிறேன். என்னோடய வெயிட் லாஸோட அப்டேட் எப்படி இருக்குது, நான் ஹெல்த்தியாக எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்து வாரத்தில் ஒரு வீடியோ இல்லை வந்து 15 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். காலையிலேருந்து என்னோடய வாக்கிங் ஜாகிங் அடுத்து வந்து எக்ஸசைஸ் ரொட்டீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இதே மாதிரி விளாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணவா அப்படின்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன், பட் எனக்கு வந்து காட்டுறதுக்கு வந்து எனக்கு ஓ எனக்கே ஒரு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணலேருந்து நான் வந்து எக்ஸசைஸ்லாம் நான் பயங்கரமாக பண்ணுவேன். பட் வந்து எனக்கு ஷேர் பண்ண கொஞ்சம் தயக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் அந்த வாக்கிங் போகிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ட்ராக்கிங் ஆப் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாக் வந்து நெக்ஸ்ட் வ்ளாக் அல்லது அதுக்கடுத்த வ்ளாக் மண்டே ஆர் டியூஸ்டே வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எப்படி வந்து நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறேன், அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகிறேன், என்ன ஆப் வந்து நான் அந்த மாதிரி வாக்கிங் போகிறப்ப நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக நான் கொடுக்குறேங்க. மேபி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் குளிச்சுட்டு என்னோடய ஃபேஸ்க்காக அந்த சிடிஎம்லாம் பண்ணி முடிச்சிட்டேங்க. டோனர் மாய்ஸ்சரைசர்லாம் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குங்க. வெளி வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நதினை கொண்டு போய் நான் கிளாஸ்க்காக விடணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட மாடித்தோட்டம் வந்து வேறு லெவலில் இப்போ எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அதுக்காக கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிட்டோம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ நாங்கள் நோட் டவுன்லாம் பண்ணி வாங்கிட்டோம். பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வரத்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் பூஜை போட போகிறோம். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நான் வெயிலில் என்னோடய ஸ்கின் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப அவசியங்க. கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் யூவி ரேஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுவும் இந்த சம்மரில் வந்து கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணுங்க.
முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் எஸ்பிஎஃப் வந்து 30-35 மேலே இருக்க மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 10-15 எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கவரேஜ் கிடைக்காது. நீங்கள் சன்ஸ்கிரீன் போடுறது ஒன்றும் போடாமல் இருக்கிறது ஒன்றுங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வாவ் ஸ்கின் சயின்ஸ்லேருந்து என்னோட சன்ஸ்கிரீன் வந்து எடுத்துக்க போகிறேன். நான் வந்து எஸ்பிஎஃப் 55 இருக்க மாதிரியான சன்ஸ்கிரீன் வந்து எடுத்துக்க போகிறேன். என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 55 and 35 ரெண்டுமே என்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்து ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு வந்து சன்னில் வந்து டைரக்ட் சன்னில் வந்து என்னோடய ஸ்கின் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து 35 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாடி தோட்டத்தில் வந்து நான் சாயில் மிக்ஸ்க்காக கொக்கோ பிட்லாம் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. அப்படிங்கும்போது நான் வந்து கொஞ்ச நேரம் மாடி தோட்டத்தில் போய் ஒர்க் பண்ண போகிறேன். அப்படிங்கிறதுனால நான் வந்து 55 வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப நாள் வந்து ஹெல்தியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிங்கிள்ஸ்லாம் வராமல் நீங்கள் பாதுகாக்கணும். ஹை பிக்மெண்டேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது, டிஸ்கலரேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியே ஆகணுங்க. அப்போ தான் அது விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வராமல் வந்து தடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜிங்காக தெரிவாங்க. ஒரு 30 வயசுலேயே வந்து 40 வயசு மாதிரி வந்து தெரியறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட ஸ்கின்னோட இந்த ரிங்கிள்ஸ்னஸ் தான் காரணம். அதுக்கு வந்து ஒரு மெயின் பார்ட் வந்து நீங்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதாங்க. அதுக்காக கண்டிப்பாக இந்த வெயிலில் வந்து நீங்கள் வெளியில் போகிறப்ப கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். வீட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் 35 அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 55 வந்து யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து 55 தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பம்பிங் மாதிரியான நாசில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். சன்ஸ்கிரீன் வந்து நீங்கள் எப்போ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகும். கொஞ்ச நேரம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் போட்ட மாதிரி தாங்க இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல வந்து ஃபுல்லாக வந்து இதாகும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இதாக தெரியுது எப்படின்னா ஒரு பேஸ்ட் போட்ட மாதிரி தெரியுது அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து ஒரு காம்பாக்ட் பவுடர் வந்து மேலே போட்டுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாகாது. உங்கள் சன் அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு சனில் எக்ஸ்ப்ளோர் ஆகுதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போடணும். நீங்கள் இப்படி மசாஜ் பண்ண அப்படியே வந்து ஃபுல்லாக உங்கள் ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட பாடி பார்ட்ஸில் வந்து எதெல்லாம் வந்து சனுக்கு வந்து டைரெக்டாக எக்ஸ்ப்ளோர் ஆகுதோ அந்த இடத்துக்கு எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் கைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக வந்து எடுத்துட்டா போதும். நம்ம சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணும்பொழுது ஒரு விஷயம் வந்து நம்ம கவனமாக பார்ப்போங்க. எஸ்பிஎஃப் வந்து 55 இருக்கா 35 இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் வந்து அந்த பிஏ +++ ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 35 கீழே அதை வந்து நம்ம நோட் பண்ணவே மாட்டோங்க. அதுதான் நமக்கு வந்து யூவிஏ ரேஸில் இருந்து வரக்கூடிய பாதிப்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதுதாங்க நிறைய பிராண்ட்ஸ் வந்து இதை மென்ஷனே பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லாத பிராண்ட் வந்து நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் வெயிலில் தான் ரொம்ப நேரம் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஎஃப் 55 மேலே இருக்க மாதிரியான சன்ஸ்கிரீன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரிவ்யூக்காக தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தே நான் வாவ்லேருந்து நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. எனக்கு வாவ் ஸ்கின் சயின்ஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பாரபன், சிலிக்கன், சல்ஃபேட் ஃப்ரீயாக தான் இருக்கும். இதில் வந்து நிறைய வந்து நேச்சுரலான சன் பிளாக்கர்ஸ் ஆன விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி எக்ஸ்ட்ராக்ட், கேரட் சீட்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் அவகடோ ஆயில் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து யூவி ரேஸில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கின் டைப்ஸுமே வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப மைல்டாக ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஸ்கின்னோட பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் வந்து முகத்துக்கு மட்டும் இல்லாமல் என்னோட நெக் பார்ட் அடுத்து வந்து கை அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே நான் வந்து சன் வந்து என்னோட ஸ்கின் வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துக்கு ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. அப்போ தான் உங்கள் ஸ்கின் வந்து அந்த ஹை பிக்மெண்டேஷன் ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு ஸ்கின் கேன்சர் வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட அல்ட்ராவைலட் ரேஸில் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் வெளியில் என்ன வெளியிலலாம் நடக்க பார்க்க போகிறேன். வந்து கொஞ்ச நேரத்தில் வெல்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு மாதிரி ஒரு குட்டி பூஜை பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாங்க நம்ம வந்து இந்த பூஜையெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட சிஸ்டரில் வந்து என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கெஸ்டஸ் வந்து அனுப்பிச்சிருந்தீங்க. எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு கூட இவ்வளோ ஆர்வம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏதோ நம்மளோட ஃப்ரெண்டு நம்மளோட சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி வாங்க நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு நம்ம ரிவீல் பண்ணிடலாம். இப்போ அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணு சிக்கு போட்டுறாதீங்க கண்ணு கம்மன்றுங்க. இப்போ வந்து பூஜை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ தான் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க.
ஏன்னா மோட்டரில் தானே ஒர்க் பண்ணணும், அந்த பெரிய அந்த அந்த இதெல்லாமே ராட்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா வந்து வெல்டிங்கு அடுத்து அந்த கட்டர் இதெல்லாமே வந்து பயன்படுத்துவாங்க. அதனால் அந்த கரண்ட் கனெக்ஷன் வந்து கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க நான், நதின் குட்டி, அப்புறம் வந்து சித்து குட்டி. பாருங்க அவர் வந்து விளையாண்டுட்டு இருக்கார், ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தார். நதீன், உனக்கு எல்லாருமே ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொன்னாங்களே, நீ அவங்களுக்கு தேங்க்யூ சொன்னியா? தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் உனக்கு விஷ் பண்ணாங்களே, அதோ நீ எவ்வளோ ஹாப்பியாக இருந்த, நீங்கள் வந்து சொல்லுவா? ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அம்மா வந்து உனக்கு கமெண்ட் படிச்சு காமிச்சிருந்தானே, நீ எவ்வளோ ஹாப்பியாக இருந்த? ரொம்ப ஹாப்பியாக உங்கள் எல்லாத்தோட கமெண்ட்ஸ்க்கு நல்லா ரிப்ளை பண்ண முடியல, இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேங்க, நான் வந்து ரொம்ப நான் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். நான் வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை கொடுக்கணும் அப்படி தான் ட்ரை பண்ணுறேன், பட் இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கரெக்டானதுக்கு வந்து செட் ஆக முடியலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிடுறேங்க என்ன, இப்போ கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த குழந்தைங்களை பார்க்கறது, நதின்காக கிளாஸ் கொண்டு போய் விடுறது, அப்புறம் என்னோடய ஒர்க் யூடியூப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாகவே போயிட்டுருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எல்லா எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிச்சிருவேங்க, படிக்காமல் இருக்க மாட்டேன். அதை நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாலும் சரி எல்லாமே நான் படிச்சிருவேன், பட் ஆனால் என்னால் ரிப்ளை மட்டும் தான் கொடுக்க முடியல. அப்படியே நான் வந்து நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் அப்படியே ரிப்ளை கொடுக்கணும்னு அப்படியே உட்காருவேன், ரொம்ப டயர்டாயிருதுங்க. வேறு ஒரு விஷயம் இல்லை, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்க, இதுக்கப்புறம் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, 90, அடுத்து வந்து லெமன் வச்சு அதில் வந்து செகப்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுதான் பண்ண போகிறாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறோங்க. ஏன்னா மோட்டார்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் செகப்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஆனால் இந்த ஒயர் வந்து இன்னும் கனெக்ஷன் கொடுக்க முடியலங்க, அதனால பார்த்துட்டு இருக்காங்க. நதின்குட்டி மாதிரி குளிக்க வச்சு அவனை வந்து கிளாஸ் கொண்டு விடணும். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அத்தை என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த கிஃப்டை வந்து ஃபைனலாக வந்து ரிவீல் பண்ணிடலாம். இப்போ நதின்குட்டியோட பர்த்டே கிஃப்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நதின் பர்த்டே கிஃப்ட் சாப்பாடு அவன் சாப்பிடுவான். உட்கார் வை, ஜஸ்ட் அவன் உட்கார் வை, உட்கார வச்சுன்னு தான் சாப்பிடுவான். என்ன உன்னோட மட்டும் நல்லா சாப்பிடுது மம்முக்குன்னு. ஆனால் இது கொடுண்ணா, இந்தா இது கொடு, இது பாருடா, இது கேபேஜ் சாப்பிடுது. ரெண்டும் செம்ம வாளுங்க, நம்மளை வந்து மேலே எட்டி குதிச்சு பார்க்கும். அடுத்து வந்து மிக்சர் சாப்பிடுது, அதிசயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிக்சர் சாப்பிடுறதுலாம், மிக்சர் முறுக்கு இதெல்லாம் சாப்பிடுது. ஒரு 3 டேஸ் வரைக்கும் வீட்டில் தான் இருந்தது, இப்போதான் நம்ம வந்து ஒரு கேஜ் மாதிரி ரெடி பண்ணி விட்டுருக்கோம். நாங்கள் கொடைக்கானல் போனோம் இல்லைங்க, அங்கே மன்னனூர்ல வந்து முயல் பண்ண இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக போனதுனால நாங்கள் போக முடியல, அதனால அப்போ இருந்து முயல் பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரே அழகுங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஹோட்டல் போயிருந்தோங்க, அதுக்கு ஆப்போசிட்ல பெட் ஷாப் இருந்தது, அங்கே வந்து முயல் இருந்ததுங்க. அங்கேயும் ஒரே அழகு, எனக்கு முயல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க அத்தை வந்து ரொம்ப ஞாபகமாக வச்சிருந்து கரெக்டாக முயல் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் அவங்களே வந்து முயல் வாங்கி கொடுத்துருப்போங்க, ஆனால் வந்து பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் சரி வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். இவங்க வந்து திடீர்னு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு எனக்கு அப்படி ஆயிடுச்சுங்க. சரி உங்களுக்கு அப்பவே நான் வந்து ரிவீல் பண்ணியிருப்பேன் இதுதான் கிஃப்ட்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு கொஞ்சம் உங்களை வந்து அழகாக அதை காட்டணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளோ நாள் கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியலங்க. டக்குன்னு பர்த்டே பிளாக் வந்து நான் எடிட் பண்ணி கொடுக்கணுன்றதுனால நான் இதை ஓகே தனியாக நான் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு இந்த பிளாக்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொடு, ஆ அதை கொடு, நதின்குட்டியும் சித்துக்குட்டியும் வந்து ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்களா வந்து மிங்கிள் ஆயிட்டாங்க. நதின்குட்டி அப்பப்போ வந்து சொல்லுவாங்க, நான் தான் உன்னோட அண்ணன், அம்மா தான் உனக்கு இனிமேல் அம்மா, நீ தான் வந்து எங்க கூடவே இருக்க போற, சரியா நீ வந்து சாப்பிட்டுக்கணும், இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு, ஒரு நதின் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்றானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சித்துக்குட்டியும் வந்து அவனுக்கு ஊட்டி விடணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசைங்க.
அவன் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக கொண்டு விட்டுறதுனால அதை சாப்பிட மாட்டேங்குது, ஆனால் அவன் புரிய மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து நாங்கள் ரொம்ப வந்து கஷ்டப்படுறோம், எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. எங்களுக்கு கேஜும் இல்லைங்க, நாங்கள் வந்து கோழியெல்லாம் வச்சுட்டு இருந்தோம் அந்த கேஜில். இப்போ அந்த கோழியெல்லாம் காலி பண்ணிட்டு அதில் தான் வச்சுருக்கோம். கேஜ் தனியாக அதுக்கு ரெடி பண்ணணும், அது பிளான் இருக்குது. ஃபஸ்ட் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நைட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேஜ் மாதிரி ரெடி பண்ணி அதில் கொண்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு கேஜில் போட்டாச்சுங்க. இருந்தாலும் ஸ்பெஷலாக ஒரு போர்ட்டபிள் மாதிரி ஒரு கேஜ் வந்து ரெடி பண்ணிக்கலாம், இப்போ வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு விளையாட வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதாங்க அவ்வளோ பிடிக்கும். அவங்க கேஜில் கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னாவே எப்படா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. என்னோட வாய்ஸ் கேட்டாவே இப்போ ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தக்கு தக்கு தக்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரெண்டு பேருக்கு உன்னோட நேம் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணலைங்க. நாங்கள் நேம் வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன், நான் சூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதன்குட்டிக்கு வந்து ஒரு குட்டி கிளாஸுங்க, பக்கத்தில் தான் தெரிஞ்சவங்க தான் வந்து எடுக்கிறாங்க. அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே குட்டி ஷாப்பிங்கும் இருக்குங்க. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. அதை வாங்கிட்டு கொஞ்சம் மட்டும் க்ராசரி திங்ஸ் வாங்கணும். முக்கியமாக நான் அதன்குட்டிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணுமாங்க, அதனால் வாங்கலாமே. ஏன்னா நான் ஸ்நாக்ஸே இப்போ அவ்வளோக்கு வாங்கி கொடுக்குறது இல்லை, வெறும் ஃப்ரூட்ஸாகவே இருக்கனால. அம்மா ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் தாங்க எடுத்துகிட்டு இருந்தான். ஒரு வழியாக வீட்டு கூட்டு வந்தாச்சு. நிறைய பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரூட்ஸு, வெள்ளரி பிஞ்சு, அடுத்து திராட்சை, 2 கிலோ தக்காளி மட்டும் வாங்கினேங்க. அதுக்கப்புறம் க்ராசரி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. நான் அதன்குட்டிக்கு வந்து லிட்டில் ஹாட்ஸ் பிஸ்கெட் வேணும் அப்படின்னு கேட்டான். அப்புறம் இப்பி நூடுல்ஸ் மட்டும் இன்ஸ்டன்ட் மட்டும் ஒன்று வாங்கினேன். அப்புறம் வெள்ளம் வாங்கினேன். கேக் செய்யறதுக்காக ரீஃபண்ட் ஆயில் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர் மட்டும் வாங்கினேங்க. நாங்கள் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவோம். ஆனால் கேக் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து ஃப்ளேவரே இல்லாத ஆயில் யூஸ் பண்ணலாம், அதுக்காக அதை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிற பசங்களுக்கு பிஸ்கெட்ஸ் இது மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போதைக்கு ஒருத்தவங்க வந்து புளி எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஏதாவது புளி பாருங்கள், நாங்கள் வந்து இந்த மாதிரி முழு புளியாக இருக்குது, இந்த மாதிரி கட்டலில் போட்டு, ஏன்னா கட்டலில் தான் வந்து ஓட்டை ஓட்டையாக இருப்போங்க. நம்ம அடிக்கிறப்ப அந்த நோருக்குலாம் கீழே விழுந்துடும், புளியெல்லாம் மேலே நிற்கும், அதுவும் முழுசாலாம் விழுந்துராதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துட்டு ஒவ்வொன்றதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் விழுகும். அதுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்துருவாங்க பாருங்கள். பாட்டி ஃபுல்லாக அதில் எடுத்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்க அந்த கொட்டை மட்டும் நாங்கள் தனியாக வந்து தட்டி எடுப்போங்க. தட்டி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, 1 கிலோ புளிக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாலித்தீன் கவரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ண எடுத்து அப்படியே நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நிறம் வந்து மாறாமல் இருக்குங்க. நாங்கள் இதுக்குமே வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் வந்து பயன்படுத்துவோம். நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டோம், நிறம் மாறினாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவோம். உங்களுக்கு நிறம் மாற வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சித்து இங்கே வா, இங்கே வா சித்து, இங்கே வா நீ, இங்கே யார்ப்பா இருக்கா அடியில், இங்கே வாங்க கொஞ்சம் லோடு வெளியில் எடுத்து வாங்க பார்க்கலாம். என்னங்க லோடு இது? எங்க எடுத்து போற? நில்றான் தம்பி, எங்க ஓடிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கும். டேய் டேய் கை காமி, நீ ஓட்டு போட்டில சித்து, ஓட்டு போட்டில கை காமி, ஓட்டு போட்ட கை காமி. இங்க பாருங்க சித்து குட்டி வந்து ஓட்டு போட்டார். யாராவது 2 வயசுல, உனக்கு 2 வயசுலயே ஓட்டு கொடுத்துட்டாங்களா சாமி? இப்படி திருப்பி காமி. நாங்கள்லாம் வச்சுருக்கோம்லங்க. உடனே வந்துட்டு அவரும் வந்து அழுது. இவருக்கு மட்டும் 2 ஓட்டுங்க இங்கே பாருங்க. இவர் வர வர பெரிய வேலை தரம் பண்ணிகிட்டு இருக்கார். ஏ சாமி, எதுக்கு பக்கெட் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? தொலைக்கிறீங்களா? எப்படி தொலைப்பேன், தொலைச்சு காமி. அப்படியோ அப்படியோ அப்படியா? நைட் வந்து ஒரு நல்ல ரெசிபி வந்து நான் காட்ட போறேன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. இன்னைக்கு வந்து பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போறேன். நான் மதியமே வந்து உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு எடுத்துட்டேங்க. ஆனா நான் ரெசிபி நைட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லா பண்ண ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு வெளியில தாங்க வச்சு சமைக்க போறேன், ஏன்னா உள்ள வச்சு சமைக்க எனக்கு மூடே இல்லைங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வெளியில எடுத்து வந்து பேன் வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய், அதில் 4 சின்ன சைஸ் தக்காளி, 2 பெரிய வெங்காயம், இது கூட வந்து 2 காஷ்மீரி சில்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம், 1-5 முந்திரி பருப்பு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு, இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக நம்ம அரைச்சு அதை வந்து நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். சிதுக்குட்டி வந்து வெளியில் போயிட்டாருங்க, நதின் மட்டும் தான் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு மட்டும் நீங்கள் பாருங்களேன், இப்படி தாங்க விளையாண்டுட்டு இருப்பான். நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் நதின் குட்டி இருப்பான். நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னு டக்குன்னு நினச்சி உட்காந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு.
இன்னுமே நல்லா வதங்கணும், ஆனால் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நிறைய வந்து பசிக்கிட்டு பசிக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிட்டேங்க. சரி அரைச்சி நம்ம மறுபடியும் தாளிச்சு விடுவோம் பார்த்தீங்களா, அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து தோல் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறாங்க. டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் ஷாலோ ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாலுமே நல்லா தாங்க இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து இங்கே ரொம்ப ஓவர் பாயில் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி குட்டி சைஸ் உருளைக்கிழங்கு அப்படிங்கும்போது ஜஸ்ட் நீங்கள் ஒரு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே போதுங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இப்போ தனி பவுலுக்கு எடுத்துடலாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேவி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து குழம்பு வைக்கக்கூடிய பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் மூணே மூணு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் வந்து சாப்பிட்லாங்க. நம்ம அரைச்சி வச்சு அந்த கிரேவி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நான் காஷ்மீரி மிளகாவை ஆட் பண்ணனால நான் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணலங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த கிரேவி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணி வந்து லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்துலேயே வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு நான் சேர்த்துடலாங்க. ஏற்கனவே நாலஞ்சு உருளைக்கிழங்கு நான் அதின்குட்டி வந்து சாப்பிட்டாருங்க, ஏன்னா அது அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்க, லைட்டாக மேலே வந்து உப்பு தூவி விட்டு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்குங்க. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வரட்டோங்க. இப்போ நான் வெளியில் வச்சு தாங்க சமைச்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு கிரேவி வந்து பண்ணுறேன், கூடவே வந்து சப்பாத்தி வந்து பண்ண போகிறாங்க. உள்ளே வச்சு சமைக்கிறதுக்கு வெளியில் இண்டக்ஷன் தூக்கி வச்சு உட்காந்துட்டாங்க. இதே நார்மல் ஸ்டவ் வச்சோம் அப்படின்னா இந்த கொஞ்சம் காற்று வந்து வீசுகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது தீயே தாங்காது, சமைக்க ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த இண்டக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. மோஸ்ட்லி நான் விறகடுப்பே வைப்பேங்க. குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விறகு எடுத்துகிட்டு போக பண்ண ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இண்டக்ஷன் எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன். சிதுக்குட்டி ஆக்சுவலாக வெளியில் போயிட்டார், நதினும் பாட்டி நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டே இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் சப்பாத்தி போட போகிறேன். சப்பாத்தி தேய்க்கிறப்ப நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேங்க. நீங்கள் தேய்க்கிறப்ப அந்த மேல் மாவு நம்ம லைட்டாக போடுவோம் பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் மைதா யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக திரட்டுறதுக்கு வந்து வரும். நிறைய பேர் வந்து நான் மைதாவே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ப்ளீஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவு தான் யூஸ் பண்ண போகிறேன். உடனே வந்து ஐயோ மைதா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல வருவீங்க. ஜஸ்ட் வந்து நான் ஒரு டிப்பை தான் ஷேர் பண்ணேன். சப்பாத்தி தேய்க்க கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாத்திரத்தில் வந்து லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி ஆச்சுங்க. நான் டக்குன்னு ஒரு சாஸ் பேனுக்கு வந்து மாற்றிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த கிரேவிக்கு வந்து பட்டர் நல்ல ஒரு ருசி கொடுக்குங்க. ரொம்ப மைல்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கிரேவி. தூள் தூள் உப்பு உப்பு ஜாடி இருக்குல்லம்மோ, ஜாரோடவே எடுத்துட்டு வந்துடணும். ஓகேவா? குட்டி ஜாடி எடுத்துருவா போதும். டைனிங் டேபிள் மேலே இருக்குல்ல, அதை எடுத்துருவாங்க. அந்த பிளாக்கா, பிளாக் அண்ட் ஒயிட்டா, அது வேண்டாம். நீங்கள் டைனிங் டேபிள் மேலே இருக்க எடுத்துட்டு வா. அஞ்சு நிமிஷம் கூட கம்மனே இருக்க மாட்டேங்கிறாம்மா. குழந்தைங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் கொடுங்க. எந்த வேலையுமே கொடுக்க மாட்டீங்கன்னா அவங்க அந்த வேலைக்கெலாம் பழகவே மாட்டாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் ப்ளஸ் அந்த மேலே இருக்கக்கூடிய ஆடையோடு சேர்த்து நல்லா அடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. இது வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ருசி கொடுக்கும். நதின்குட்டி வந்து அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டான். வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு செலக்ட் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பாதியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சைட் பை சைடு வந்து சப்பாத்தி வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு, நான் எடுத்து வச்சிட்டேன். நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை கடைசியாக வந்து நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போதைக்கு வந்து இப்போ தான் மார்க்கெட்லேருந்து கொத்தமல்லி கீரை வாங்கிட்டு வர போகிறாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மேலே வந்து நான் போட்டுப்பேன். நான் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தேய்ச்சி தேய்ச்சி நான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டாக மேலே வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிறேன், ஏன்னா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து காஞ்ச மாதிரி ஆயிரும் பார்த்தீங்களா. அதனால் வெளியிலே நாங்கள் சமைச்சிட்டு வெளியிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப நேரம் பேசிட்டு அப்படியே இருந்தோங்க. எனக்கு ரொம்ப நல்லா திருப்தியாக போச்சு. உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய என்கரேஜிங்காக இருக்கும்.
நாங்கள் காலையில் வச்ச பருப்பு இருந்ததுங்க, அதோட வச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.